ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளவு சேலரி சம்பாதிச்சா தைரியமா அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன பாத்துக்கிட்டா போதும், நானா உண்மையா சொல்றேன், நானா லவ் பண்றேன், இதெல்லாம் அந்த பையனுக்கு கொடுத்தா போதும், நல்லா பத்திரமா பாத்துப்பேன். வேலைக்கு போகாம இருந்தா வீட்டுல சொந்தக்காரங்க ஒத்துப்பாங்களா? என்ன பையன் வேலைக்கு போகாம இருந்தா பசங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்கல்ல, ஏன் பொண்ணு வேலைக்கு போய் பையனை பாத்து கூடாதா? நான் பாத்துப்பேன், அவன் பேஷன் எதா இருந்தாலும் அவன் பாத்துக்கிட்டான், கண் கலங்காம பாத்துப்பேன். இந்த மாதிரி ஒரு பையன் ஒருத்தரோட உங்க கண்ணல மாட்டலையா? அப்படிலாம் இல்ல, நான் லவ் பண்றேன், நான் டைரக்டா சொல்றேன், நான் லவ் பண்றேன். He is taking care of his passion. நான் பாத்துக்கிறேன் அவருடைய passion. He is on a gym field. So அவர் லைஃப் ஜாலியா பாத்துட்டு இருக்காரு. I will take care of him. இப்போ சொல்றேன், நான் அவர் சும்மா வந்தா கூட நான் தாங்கிப்பேன். இவரை வந்து கல்யாணம் பண்ணனா இவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு? இல்ல, முத வாட்டி சைக்கிள் ஓட்டும் போது விழாம ஓட்டிருவீங்களா? விழுந்துட்டு தான் ஓட்டுவீங்க. அது எப்படி விழாமையே நான் வந்து ஹைவேல ஓட்டணும்னா எப்படி முடியும்? விழுந்து எந்திரிச்சாதான் அடுத்து அந்த கால் வைக்கவே வரும். அந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணி முட்டி மோதி மேல வந்தா அதான் அது வெற்றி. எடுத்தோடனே வந்தா அது பேர் என்ன வெற்றி? அது பேர் வெற்றி கிடையாது. ஈஸியா கிடைச்சிருச்சா அதோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரிதான் எனக்கு ஆஃபீஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, என்னால ஃபேஸ் பண்ண முடியல, எனக்கு கோபம் வருது, நான் யாருக்குமே கால் பண்ண மாட்டேன். ஏன் நான் நினைச்சேன் பேரண்ட்ஸ் கால் பண்ணுங்க, நான் கால் பண்ணி அவர் கால் பண்ணி எனக்கு முடியல, என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. அவரால் சொல்யூஷன் சொல்ல முடியாது. காம் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு, பாத்துக்கலாம் ஜி. எனக்கு எல்லாமே அவர் தான் ஜி, அவர் என்ன கேட்டாலும் அவர் சப்போர்ட்டிவ். சோ எப்படி சொல்ல, ஹி டோன்ட் நீட் டு கோ டு வர்க். அவர் ஃபீல் பண்ணிருக்காரு, பட் எனக்கு அந்த ஃபீல் வரும்போது கூட கை பிடிச்சு நான் இருக்கேன், பாத்துக்கலாம், கஷ்டப்படாது, தட்ஸ் ஆல். அந்த வார்த்தைக்காக தான் ஜி அந்த ஒரு பார்ட்னர்ன்றது. இதை தவிர நீங்க போயிட்டு எனக்கு இவ்வளவு வேணும், இவ்வளவு சம்பாதிக்கணும், இந்த வீடு வேணும், இந்த நிலம் வேணும்ன்றதெல்லாம் வந்து இந்த கமெண்ட்டுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சொல்றதுக்கு நல்லா இருக்கும், பிராக்டிக்கலா இருக்க முடியாதுன்னு. நான் பாத்துருக்கேன் என் ஃபேமிலியில எங்க வீட்டுல சந்தோஷமா தானே இருக்காங்க, நான் கண்ணுக்கு எதிர தானே பாக்குறேன், அப்புறம் என்னால இருக்க முடியாது? தெரியுமா எல்லாருக்குமே தெரியும் ஜி. பிரச்சனை எதுவும் பண்ணீங்களா? பண்ணாம எப்படி இருக்கும், பண்ணாங்க, பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அதுக்காக நான் என்ன விட்டா கொடுக்க முடியும்? எமோஷனலா வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க இல்லீங்களா? நான் அந்த வகையில பிளாக் ஆற பொண்ணு இல்ல. ஏதாவது எமோஷனலா நீங்க பண்ண நீங்க உங்க சைடு பண்ணுங்க, நான் என் சைடு பண்ணிக்கிறேன். நான் காலையிலேருந்து நைட் வரைக்கும் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு காஃபி போட்டு கொடுத்தா கூட போதும், நான் பாத்துப்பேன். அவன் பேஷன் எதா இருந்தாலும் அவன் பாத்துக்கிட்டோம், கண் கலங்காம பாத்துப்பேன், நான் சொல்றேன் ரியலி. உங்களுக்கு பாத்துக்கிற மாதிரி ஒரு பையன் மாட்டாருன்னா அவரை நீங்க எப்படி பாத்துப்பீங்க? எங்க அப்பா என்ன எப்படி பாத்துக்கிட்டாரோ நான் என்னோட ஹஸ்பண்ட பாத்து. நான் வந்து நீ வேலைக்கு போனாதான் நான் ஏத்துப்பேன், நீ இவ்வளவு சம்பாதிச்சாதான் ஏத்துப்பேன், தட்ஸ் ஆல் நோ. ஏன் அழ கூடாது, நான் ஒரு அழம் பார்த்தேன். இட்ஸ் டோட்டலி எ கிவ் அண்ட் டேக் பாலிசி, அவ்வளவுதான். இது லைஃப் ஜி, போட்டி போட்டு எங்க போக போறோம்? அந்த மாதிரி ஒரு பையன் ஒருத்தரோட உங்க கண்ணல மாட்டலையா? அப்படிலாம் இல்ல, நான் லவ் பண்றேன், நான் டைரக்டா சொல்றேன், நான் லவ் பண்றேன். ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ் பேஷன். நான் பாத்துக்கிறேன் அவருடைய பேஷன். ஹி இஸ் ஆன் எ ஜிம் ஃபீல்ட். சோ அவர் லைஃப் ஜாலியா பாத்துட்டு இருக்காரு. ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். இப்போ சொல்றேன், நான் அவர் சும்மா வந்தா கூட நான் தாங்கிப்பேன். அவர் ஆனா அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும், நம்ம இதுக்கு போகணும், ஒரு பேஷன் நோக்கி ஓடுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க ஒருவேளை சக்சஸ் ஆகலாம், மேக்ஸிமம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு அந்த ஒரு பயம் இல்லையா? இவரை வந்து கல்யாணம் பண்ணனா இவரோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இல்லை, முத வாட்டி சைக்கிள் ஓட்டும் போது விழாம ஓட்டிடுவீங்களா? விழுந்துட்டு தான் ஓட்டுவீங்க, அது எப்படி விழாமையே நான் வந்து ஹைவேல ஓட்டணும்னா எப்படி முடியும்? விழுந்து எந்திரிச்சாதான் அடுத்து அந்த கால் வைக்கவே வரும். அந்த மாதிரி தான் நானும் நான் பட்டிருக்கேன். லெட்டும் ஃபேஸ் பண்ணி முட்டி மோதி மேலே வந்தால் அதான் அது வெற்றி. எடுத்தோடனே வந்தால் அது பேர் என்ன வெற்றி? அது பேர் வெற்றி கிடையாது. ஈஸியாக கிடைச்சிருச்சா அதோட வேல்யூ உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி தான் இப்போ அவரோட பேஷனை நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? ஜி எனக்கு எல்லாமே அவர் தான் ஜி, அவர் என்ன கேட்டாலும் அவர் சப்போர்ட்டிவ். ஸோ எப்படி சொல்ல, ஹி டோன்ட் நீட் டு கோ டு வர்க். அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு, பட் எனக்கு அந்த ஃபீல் வரும்போது கூட கை பிடிச்சி நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், கஷ்டப்படாது, தட்ஸ் ஆல். இதை சொல்லிட்டோன்னா அந்த வார்த்தைக்காக தான் ஜி அந்த ஒரு பார்ட்னர்ன்றது. இதை தவிர நீங்கள் போயிட்டு எனக்கு இவ்வளோ வேணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த வீடு வேணும், இந்த நிலம் வேணும்ன்றதெல்லாம் வந்து இதை சொல்றதுக்கு எல்லாருமே இப்போ கூட இந்த கமெண்ட்டுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சொல்றதுக்கு நல்லா இருக்கும், பிராக்டிக்கலாக இருக்க முடியாதுன்னு. நான் பார்த்துருக்கேன் என் ஃபேமிலியில் பையன் வந்து இவ்வளோ சம்பாதிச்சிருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் வைக்கலாலுமே வீட் சைடில் வைப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் அவங்க ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க, அதனால மேபி அவங்களுக்கு அது பெருசாக இருக்கலாம், இதெல்லாம் வேணும்னு. எனக்கு அவ்வளோலாம் ட்ரீம் இல்லை. எனக்கு என்னதான் சண்டை போட்டாலும் ஒரே வீட்டில் கூட உட்காந்து சாப்பிட்றியா, சாப்பிடும் போது ரெண்டு வார்த்தை பேசுகிறோமா, சிரிக்கிறோமா, அதை தவிர லைஃப்பில் எனர்ஜி வேணும். இப்போ இருக்கிற பசங்க மேரேஜுக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறாங்க தெரியுமா? சேலரி 50,000 ரூபா மேலே வாங்கணும், சொந்த வீடு, பர்மனண்ட்டான ஒரு ஜாப், அந்த மாதிரின்ற ஒரு விஷயத்தை ப்ரீ பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம். பெண்கள் சரி பெண்கள் வீட்டில் சரி எதிர்பார்க்குறாங்கன்ட்டு அந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறதுனால கல்யாணம் லேட்டாக பண்ணுறாங்க. எங்களை மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க, இருக்காங்க சொல்றீங்களா? இந்த மாதிரி வீடியோ தான் இருப்பாங்கன்னு. இப்போ அவருடைய பேஷனை நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க? ஜி எனக்கு எல்லாமே அவர் தான் ஜி, அவர் என்ன கேட்டாலும் அவர் சப்போர்ட்டிவ். ஸோ எப்படி சொல்ல, ஹி டோன்ட் நீட் டு கோ டு வர்க். அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு, பட் எனக்கு அந்த ஃபீல் வரும்போது கூட கை பிடிச்சி நான் இருக்கேன், பார்த்துக்கலாம், கஷ்டப்படாது, தட்ஸ் ஆல். இதை சொல்லிட்டோன்னா அந்த வார்த்தைக்காக தான் ஜி அந்த ஒரு பார்ட்னர்ன்றது. இதை தவிர நீங்கள் போயிட்டு எனக்கு இவ்வளோ வேணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், இந்த வீடு வேணும், இந்த நிலம் வேணும்ன்றதெல்லாம் வந்து இதை சொல்றதுக்கு எல்லாருமே இப்போ கூட இந்த கமெண்ட்டுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சொல்றதுக்கு நல்லா இருக்கும், பிராக்டிக்கலாக இருக்க முடியாதுன்னு. நான் பார்த்துருக்கேன் என் ஃபேமிலியில் எங்க வீட்டுல சந்தோஷமா தானே இருக்காங்க, நான் கண்ணுக்கு எதிர தானே பாக்குறேன், அப்புறம் என்னால இருக்க முடியாது? தெரியுமா எல்லாருக்குமே தெரிஞ்சு. பிரச்சனை எதுவும் பண்ணீங்களா?
பண்ணாம எப்படி இருக்கும்? பண்ணாங்க, பண்றவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நான் என்ன விட்டா கொடுக்க முடியும்? ஏன்னா எமோஷனலா வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க இல்லைங்களா? நான் அவ்வளோ அந்த வகையில பிளாக் ஆகிற பொண்ணு இல்லை. ஏதாவது எமோஷனலாக நீங்கள் பண்ணீங்க பண்ணால் நீங்கள் உங்கள் சைடு பண்ணுங்க, நான் என் சைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அதனால தான் நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ் பண்ணுற பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா இதில் இறங்கிடக்கூடாது. வி நோ த கான்சிக்வன்சஸ், வி ஷுட் ஃபேஸ் இட். ஒன்றுமே இல்லை. இப்போது எனக்கு ஆஃபீஸில் ப்ராப்ளம் இருக்குது, என்னால் ஃபேஸ் பண்ண முடியல, எனக்கு கோவம் வருது, நான் யாருக்குமே கால் பண்ண மாட்டேன். ஏன் நான் நினச்சேன் பேரண்ட்ஸ் கால் பண்ணேன், நான் கால் பண்ணி அவர் கால் பண்ணி எனக்கு முடியல, என்ன பண்ணணும் எனக்கு தெரியல. அவரால் சொல்யூஷன் சொல்ல முடியாது. காம் ஆகு, ரிலாக்ஸ் ஆகு, பார்த்துக்கலாம். அது ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இப்போ நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, இப்போ என் ஃப்ரெண்டு இருக்கா, இவளுக்கும் கால் பண்ணி இவ மேலே எனக்கு லவ் இருக்கு. ஃப்ரெண்டு தானே, பர்டிகுலரா லவ்ன்றது கிடையாது ஜி. பார்ட்னர்னா லைஃப் ஃபுல்லா வரணும், அதுல ஒரு லவ், சின்ன லவ் இருக்கும், அவ்வளவுதான். எல்லார் மேலயும் லவ் இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? தப்புன்னு கேக்குறீங்களே, கணக்கு எடுக்கறியே? 3 ஆயிடுச்சு. நான் 3 இயர்ஸ். ஏன்னா இப்போ எடுத்த உடனே வந்து ஒரு சைடு காட்டுவாங்க, இன்னொரு சைடு காட்ட மாட்டாங்க. ஐயோ, அவர் எவ்வளோ சிரிச்சுட்டு இருக்காரோ அவ்வளோ டென்ஷனாக, டோட்டலி அவுட் பஸ்டே அவர். அதெல்லாம் நிறையா ஃபேஸ் பண்ணி சேலஞ்சஸ் போகி நவ் வி ஆர் இன் அ பொசிஷன். நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையே சொல்லணும்னா காலேஜ்லேருந்து பண்ணோம். காலேஜ் அப்போ தெரியல, காலேஜ் முடிஞ்சோ ரியாலிட்டிக்குள்ளே வந்தாச்சு. 100 செலவு பண்ணால், 200 செலவு பண்ணாலும் ஒரு லிமிட் வந்துச்சு, ஓகே இதுதான் லைஃப் அப்படின்னு. ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னேற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? எப்படி கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சந்தோஷத்தை தான்.